Asura's School Guides 2023-24 edition. Call 812-420-1000 for school orders and specimen copies. கவர்னர் ரவி மீதான ஸ்டாலினின் புகார் கடிதத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தான் உள்ளது. உண்மை இல்லை என அண்ணாமலை சொன்னார். தோல்வியினுடைய பயம் முதலமைச்சரிடம் தெரியுது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோல்வியினுடைய பயம். 400 மேல பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதுமே மக்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு எம்பிக்களை பெற்று 3வது முறையாக தொடர்ந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த இயலாமை தான் இந்த கடிதத்தில் வெளிப்படுத்துகிறத தவிர இதுல எந்த விதமான உண்மையும் நான் பார்க்கவில்லை. அதனுடைய உறுப்பினர் சிதம்பரம் தீட்சிதர் அவங்களை போய் சந்திக்கிறாரு, கோயிலுக்கெல்லாம் போறாங்க. அவர்கள் வந்து அதன் பின்பு ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க. அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கக்கூடிய திருக்குறள் மீது சில கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அவருடைய கருத்து சுதந்திரமாக அதை முன்வைக்கிறான். பல இடத்துல நானே சொல்லியிருக்கேன், ஆளுநர் அவர்கள் அரசியல் பேசக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன், ஆளுநர் அவர்கள் அரசியல் பேசல. அவருடைய கருத்து ஒரு திருக்குறளை பத்தி அவருடைய சொந்த கருத்து இருக்கு. ஜியூ போப் டிரான்ஸ்லேஷனை பத்தி அவருடைய சொந்த கருத்து இருக்கு. அதை எப்படி தவறு என்று சொல்லுவார்கள்? அதனால் ஆளுநர் வந்து வெறும் வாயை மூடி கொண்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஆளுநர் வந்து விசிட்ட பேசுவாங்க, வைஸ் சான்சலர் அட்ரஸ் பண்ணுவாங்க, நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க, கருத்துக்களை பேசுவாங்க, தமிழ்நாட்டை பத்தி பேசுவாங்க, கலாச்சாரத்தை பத்தி பேசுவாங்க. அது பேசுவதற்கு அனைத்தும் ஆளுநருக்கு உரிமை இருக்கு. அதையும் பேசக்கூடாது என்று நினைப்பது எந்த விதத்துல வந்து சரிங்கன்னா, அதனால அந்த கடிதமே மொத்தமாக பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தோல்வி பயத்தை காட்டக்கூடியதாகத்தான் அந்த கடிதம் இருக்கோ தவிர ஏதோ தமிழகத்தினுடைய உண்மையான நிலைமையை பிரதிபலிப்பதாக அந்த கடிதம் இல்லை.